வணக்கம் நேர்களை இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த சில காலங்களாகவே இந்த சினிமா திரை பிரபலங்கள் பலரும் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாயிட்டு வராங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமாவில் இருக்க முக்கியமான திரை பிரபலங்கள் பலரை பத்தின செய்திகள் சமீப காலமாகவே அதிகமாக வெளியாகிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த கொரோனா காலகட்டத்தில் நடந்த மரணங்கள் ஒரு பக்கம் அதுக்கப்புறமா இப்போ வரைக்குமே நடந்துகிட்டு இருக்க இயற்கை மரணங்கள் ஒரு பக்கம் நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போகிறாங்க விபத்தில் அடிபடுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அடிக்கடி தமிழ் சினிமாவிலேருந்து வெளியாகிக்கிட்டே தான் இருக்குது அந்த வரிசையில் இப்போ தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி நடிகையான சினேகா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையானது நடந்திருக்கு மிகப்பெரிய மோசடியில் சிக்கி இன்றைக்கி வாழ்க்கையை இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ரசிகர்களுக்கும் சினிமா திரை பிரபலங்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கு ஒரு தவிர நம்பி தன்னுடைய வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு இன்றைக்கி ஸ்னேகா அவர்கள் நடு ரோட்டில் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்சின்பலையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டாப் டென் அப்டேட்ஸில் போட போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் இப்போ நியூஸ்க்குள்ளே போகலாம் ஸோ தமிழ் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா புன்னகை இளவரசி அப்படின்னு அழைக்கப்படுறவங்க தான் நடிகை ஸ்னேகா காலகட்டத்தில் புன்னகை அரசி கே ஆர் விஜயாவுக்கு அப்புறமா ஸ்னேகா அவர்களுடைய சிரிப்பு தான் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பச்சரிசி பல்வரிசை அப்படின்னு சொல்லி அவங்கள வர்ணிக்காத ரசிகர்களே கிடையாது ஆரம்ப கால தமிழ் சினிமாவில் ஒரு கனவு கண்ணியாகவே வளம் வந்துக்கிட்டு இருந்தார் சினேகா மாதிரி நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு அழகு பதுமையாக தமிழ் சினிமாவில் வளம் வந்தாங்க முன்னணி நடிகர்களான அஜித் விஜய் தனுஷ் சிம்பு இவங்க எல்லாரோடையுமே இணைந்து நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸ்னேகா அவர்கள் ஒரு கட்டத்தில் அவரோட இணைந்து நினைத்த தமிழ் சினிமா பிரபல நடிகரான பிரசன்னா அவர்களை காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவோட ஒரு பிரபலமான நட்சத்திர ஜோடியாக ஸ்னேகா வளம் வந்துகிட்டு இருந்தாங்க ஸ்னேகா மற்றும் பிரசன்னா ஜோடி பார்த்தோம் அப்படின்னா தமிழக மக்கள் தொடர்ந்து அவங்களுக்கான ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே தான் வந்தாங்க சமீப காலமாகவே இரண்டு பேருக்குமே திரைப்பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிச்சு ஸ்னேகா அவர்கள் இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா பட்டாஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தனுஷ் அவர்களுக்கு ஜோடியாக தங்களுடைய நடிப்பு திறமையை நிரூபிச்சிருந்தாங்க பிரசன்னா அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா நெற்றிகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னதாக அமலாபால் அவர்களோட திருட்டு பைலே டூ அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரம் பண்ணி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டார் அப்பப்போது தமிழ் சினிமாவில் ஒரு சில திரைப்படங்களில் பிரசன்னா அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சினேகா அவர்களும் ஒரு சிறந்த நடிகையாக வளம் வந்துக்கிட்டு இருந்தாங்க சமீப காலமாகவே இவங்க இரண்டு பேரையும் நம்ம நிறைய விளம்பர படங்களில் பார்த்துருப்போம் நிறைய விளம்பரங்களில் ரெண்டு பேருமே ஜோடியாக நடிக்க ஆரம்பித்தாங்க இதில் சினேகா அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஜீத்த ஒரு ஒளிபரப்பான ஒரு நிகழ்ச்சியில் நடுவராகவும் பங்கேற்றாங்க இப்படி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையை சேர்ந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த பிரசன்னா மற்றும் ஸ்னேகா தம்பதியினர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆந்திராவில் இருக்க ஒரு சிமெண்ட்டு கம்பெனியில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் ஒருவருடைய ஆலோசனைப்படி இருபத்தைந்து லட்சம் ரூபாயை அந்த கம்பெனியில் வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க ஆந்திராவில் இருக்க பிரபலமான சிமெண்ட் கம்பெனியில் தமிழ் சினிமா ஜோடிகளான ஸ்னேகா மற்றும் பிரசன்னா இவங்க இரண்டு பேருமே இருபத்தைந்து லட்சம் ரூபாயை வந்து முதலீடு செஞ்சு மாதம் இவங்களுக்கு குறிப்பிட்ட தொகை வரும் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க இதனால் பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் ஆசைப்பட்டு முதலீடு செஞ்சுருக்காங்க ஆனால் அடுத்த மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேலே ஆகியும் இவங்களுக்கு ஒரு ரூபாய் பணம் கூட திரும்ப வரவே இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க சமீப காலமாகவே சாதாரண மக்கள்லேருந்து பெரிய பெரிய பணக்காரவங்க கோடிஸ்வரங்க வரைக்குமே இந்த முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய பணத்தை இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இன்றைக்கி பிரசன்னா ஜினேகா ஜோடியும் இன்றைக்கி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை அந்த சிமெண்ட் கம்பெனியில் போட்டுட்டு பணம் வருமா வராதான்னு அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ஈசிஆரில் இருக்க பனையூர் பகுதியில் தான் வசிச்சுட்டு வராங்க அங்கே இருக்க காவல் நிலையத்தில் இப்போ புகாரும் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய புகாரின் பேரில் இப்போ ஆந்திராவில் இருக்க அந்த சிமெண்ட் கம்பெனியின் மேலே வழக்கு பதிவு செஞ்சு போலீஸாரும் விசாரிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கூடிய வரைவில் அவங்களுக்கான பணம் வந்து சேருமா சேராதா அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விஷயமாக கோலிவுட்டில் வளம் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ விஸ் இந்த நியூஸ் பார்த்தோன்னா உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்